ரஜினிக்கு நோ சொன்ன லோகேஷ் ஹிட் கொடுக்க தவியாய் தவிக்கும் சூப்பர் ஸ்டார் கேஜிஎஃப் சாப்டர் டூ சரித்திர சாதனைகளை அப்படி போய் கொஞ்சம் ஓரமா உட்காருன்னு உடனே அடிச்சு அனுப்பியிருக்கு விக்ரம் படத்தோட மரணமாஸ் வெற்றி நிச்சயம் ஹிட் அடிக்குன்ற நம்பிக்கையோட தான் கமல் இந்த படத்துல வந்தாரு ஆனா இப்படி ஒரு ஆல் கிளாஸ் வெற்றியை அவர் எதிர்பார்க்கவே இல்ல விஸ்வரூபம் ஒன் ஹிட்டுக்கு அப்புறமா வந்த படங்களும் கமலுக்கு பெருசா கை கொடுக்கல அரசியலையும் சின்ன வெற்றி கூட அவருக்கு கிடைக்கல ஒட்டுமொத்தமா மனசு நொந்து கிடந்த கமல்ஹாசனுக்கு இந்த படத்தோட வெற்றி ரொம்ப பெரிய கம்பாக்க அமைஞ்சிருக்கு

பேரும் இந்த படத்தோட கொலு மாஸ் ஹிட்ல ஆச்சரியப்பட்டு கிடைக்க ரஜினி மட்டும் ஒரு வித பீலிங்ஸ்ல உட்கார்ந்துருக்காரு காரணம் கமல் தயாரிக்க லோகேஷ் இயக்க ரஜினி நடிக்க ஒரு பக்கா காம்போ தயாராச்சு ஆனா சில காரணங்களால அது கைவிடப்பட்டதுனாலதான் விக்ரம் உருவாக துவங்குச்சு ஆனா அதுக்காக பெருசா அலட்டிக்கல நம்ம ரஜினி சிறுத்தை சிவாவோட இயக்கத்துல பெரிய நம்பிக்கையோட அண்ணாத்த படத்துல கமிட் ஆனாரு ரஜினியோட வாழ்க்கையில ரொம்ப மோசமான படமா அது அமைஞ்சது அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் ரஜினியோட எந்த படமும் சீரியல் மாதிரி மாதிரி இருக்குதுன்ற விமர்சனத்தையும் பெற்றதில்லை ஆனா இந்த படம் அப்படி ஒரு பெயரை சம்பாதிச்சுது இதனால மனசு நொந்து போன ரஜினி அடுத்து உடனடியாக ஹிட் எதிர்பார்த்து கோலமாவு கோகிலா டாக்டர் என்ற படங்கள் மூலமா சம ஹிட் அடிச்ச டேரக்டர் நெல்சன் விஜய வச்சு பீஸ்ட் டிரெக்ட் பண்ணிட்டு இருந்ததால அவர் இயக்கத்துல கமிட் ஆனாரு ஆனா பீஸ்ட் ஒஸ்டன்ற பெயரை சம்பாதிச்சதால இப்போ நெல்சன் இயக்கத்துல போய் நடிக்கலாமான்ற பெரிய குழப்பத்துல இருக்காரு நம்ம ரஜினி இந்த நிலையில தான் விக்ரம் படத்தோட ரொம்ப பெரிய ஹிட் அவரை லோகேஷன் நோக்கி திரும்ப வச்சிருக்கு கட்டாய ஹிட் நிலையில் இருக்கிற ரஜினியோட எண்ணத்தை தெரிஞ்சுக்கிட்ட சினிமா ஆளுமைகள் சிலரும் லோகேஷ் கிட்ட போய் தம்பி உலக நாயகனுக்கு செம ஹிட் கொடுத்துட்டீங்க அப்படியே சூப்பர் ஸ்டாரோடையும் ஒரு படம் உடனே பண்ணிடுங்க இது உங்கள் கெரியரில் ரொம்ப பெரிய சாதனையாக இருக்கும்னு சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க ஆனால் லோகேஷும் ரொம்ப ரொம்ப பவ்யமா சாரி சார் விஜய் சாரோட அடுத்த படத்துக்கான வேலையை விக்ரம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் டைம்லயே ஆரம்பிச்சிட்டேன் ரஜினி சாரை டிரெக்ட் பண்ணுறதுன்றது லைஃப் டைம் சாதனை தான் ஆனால் என்னால் இப்போ கமிட் ஆக முடியலேன்னு விளக்கினாரா இந்த தகவல் ரஜினிக்கு போக ஹே என்கிட்ட கேட்காம ஏன்பா அந்த பையனை டிஸ்டர்ப் பண்ணிங்க அப்படின்னு ரொம்பவே கடைஞ்சுக்கிட்டாரா ம்